அலாமலை வரமத்துல வபரகா சிங்கள பாஷா பாடம் என்ற சாதாரியம் தெலிகாணவா அல் மௌஹிபா யூடியூப் சேனலின் ஊடாக கொண்டு வரப்படக்கூடிய சிங்கள மொழிக்கான பாடத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக்கொள்கின்றேன் இது எமது ஐந்தாவது பாடம் இதற்கு முன்னுள்ள பாடங்களிலே சிங்கள மொழி சம்பந்தமான அடிப்படையிலிருந்து நாங்கள் கதைத்திருக்கின்றோம் குறிப்பாக சிங்கள மொழியுடைய எழுத்துக்கள் அதே மாதிரி சிங்கள மொழியிலே அந்த எழுத்துக்களினுடைய வகைகள் சரியான உச்சரிப்பு அந்த எழுத்துக்களை எழுதுகின்ற முறை என்று இன்னொரு அண்ண விடயங்களை நாங்கள் மிக தெளிவாக பேசியிருக்கின்றோம் எனவே இந்த பாடங்களுக்கு முன்னுள்ள பாடங்களை பார்க்காதவர்கள் அந்த பாடங்களை ஆரம்பத்திலிருந்து பார்த்து அதனுடைய விடயங்களை விளங்கி கொண்டு இந்த பாடத்தோடு இணைந்தால் சிங்கள மொழி அடிப்படையில் இருந்து கற்றுக்கொள்வதற்கு இலகுவாக இருக்கும் என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன் எனவே நாங்கள் படித்ததை இட்டு இந்த பாடத்தில் சிங்கள மொழியை எப்படி வாசிக்க முடியும் என்ற ஒரு பகுதியை பார்க்க இருக்கின்றோம் பொதுவாகவே ஒரு பாஷையை நாங்கள் படிப்பதாக இருந்தால் நான்கு அடிப்படையான விஷயங்களிலே நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் அந்த பாஷையை எழுத வேண்டும் அந்த பாஷையை வாசிக்க வேண்டும் அதே மாதிரி அந்த பாஷையை திறனாக பேசுபவர்களுக்கு செவி சாய்க்க வேண்டும் அத்தோடு நாங்கள் படிக்கின்ற பாஷையை நாங்கள் பேச வேண்டும் இப்படி நான்கு முயற்சிகள் ஒரு பாஷைக்காக செய்யப்படும் பொழுதுதான் அந்த பாஷையுடைய ஒரு வளர்ச்சியை முன்னேற்றம் என்பதை எம்மில் காண முடியுமாக இருக்கின்றது அந்த வகையில் சிங்களத்தை வாசிப்பது என்பது மிக ஒரு இலகுவான விடயம் யாருக்கு என்று சொன்னால் சிங்கள எழுத்துக்களை சரியாக விளங்கிக் கொண்டவர்களுக்கு சிங்கள எழுத்துக்களை நான் நேரத்தோடு பாடங்களிலேயும் சொல்லிருக்கின்றேன் ஒரு எழுத்தை எடுத்துக்கொண்டால் அந்த எழுத்திலே மூன்று விடயங்கள் நாங்கள் கட்டாயம் அறிந்து கொள்ள வேண்டும் முதலாவது அந்த எழுத்தினுடைய வடிவம் அந்த எழுத்த ஒரு எழுத்த கண்டா இது இன்னும் எழுத்துத்தான் என்பதை எங்களுக்கு தெரிய வேண்டும் அடுத்தது அந்த எழுத்தினுடைய சப்தம் எப்படி அதனை சரியாக உச்சரிக்க வேண்டும் அதுக்கு கொடுக்க வேண்டிய சப்தம் எது என்பதை நாங்கள் தெரிய வேண்டும் அடுத்தது அந்த எழுத்தை எழுத கூடிய முறை எப்படி முறையாக அந்த எழுத்தை எழுத வேண்டும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே இந்த மூன்று விடயங்களை நாங்கள் தெளிவாக ஒவ்வொரு எழுத்துடைய விடயத்திலேயும் பேசியிருக்கின்றோம் அமுன்னுள்ள பாடங்களிலே அந்த வகையிலே சிங்கள மொழியை வாசிப்பது என்பது ஒரு பெரிய விடயமே அல்ல சாதாரணமாக ஆங்கில மொழி எடுத்துக்கொண்டால் அதில் வாசிக்கும் பொழுது சில சிக்கல்கள் ஏற்படலாம் அதாவது ஒரு எழுத்திற்கு ஒரு வார்த்தையிலே கொடுக்கக்கூடிய ப்ரனவுன்சியேஷன் அல்ல இன்னொரு வார்த்தையிலே கொடுக்கப்படுவது அது ஆங்கில மொழியிலே ஒரு சிரமத்தை கண்டாலும் சிங்களம் தமிழ் என்று வரும்பொழுது ஒரு எழுத்திற்குரிய உரிய சப்தத்தை நாங்கள் கொடுத்து வாசிக்கின்ற ஒரு முறைதான் காணப்படுகின்றது அந்த அதுவும் தமிழிலே விட சிங்களத்திலே இலகு அது ஏன் அப்படி கூறுகின்றேன் என்றால் உதாரணமாக தமிழிலே காகம் என்று வாசிக்கும் பொழுது காணாதான் காகத்தினுடைய இரண்டாவது வார்த்தையும் ஆனால் கா என்பதும் ஹா என்பதும் அந்த சப்தத்திலே ஒரு வித்தியாசத்தை காட்டி வாசிக்கணும் காக்கம் என்பது என்றல்ல வாசிப்பது காகம் என்று வாசிப்பது ஆனால் சிங்களத்திலே காணா என்பது வேறு ஹானா என்பது வேறு உம்மண்ணா என்பது வேறு இப்படி ஒவ்வொரு எழுத்தும் ஒரு எழுத்திற்கு இரண்டு சப்தங்கள் என்பது சிங்களத்திலே கிடையாது எனவே அந்த விதத்தில் சிங்களத்தை தமிழை விட சிங்களத்தை வாசிப்பது இலகு என்பதுதான் ஒரு அடிப்படையான விஷயம் எனவே சிங்கள மொழியை எப்படி வாசிக்க முடியும் என்பதைத்தான் நாம் இந்த பாடத்தில் பார்க்க இருக்கின்றோம் நான் இரண்டு சிங்கள பந்திகள் மகேராட்ட என்ற ஒரு தலைப்பிலையும் அடுத்தது இன்னொரு தலைப்பிலையும் இரண்டு பகுதிகளையும் நான் கொண்டு வந்திருக்கிறேன் இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது நான் கொஞ்சம் கூட்டி வாசிக்கிறண்டாலும் எப்படி ஆரம்பத்திலிருந்து படிக்கிறவங்களுக்கு இது எங்களுக்கு எழுத்துடைய சப்தம் தெரிஞ்சால் வாசிக்கிறேன்றது ஒரு சப்ஜெக்டே இல்லை எனவே அந்த முறையில் ஒரு அடிப்படையிலிருந்து எப்படி வாசிக்க கொஞ்சம் நான் சொல்கிறேன் எனவே அதில் ஆகவே கஷ்டமானவங்க அந்த முறையிலிருந்து எங்களுக்கு முயற்சி செய்யலாம் உதாரணமாக மேலிருக்கிறது மா ගේ ரட்ட. எங்களுக்கு மா என்று சப்தம் தெரியும். ගේ என்று சப்தம் தெரியயும் ரண்டு சதாம். ගේ. எனவே பெரியோரு சப்ஜக்ட இல்ல මගේ ராට. ராயන්න ටයන්න රට.ப்ப ஓவ்வர் எழுத்தையும் நாங்கள் சொல்லி வாசிச்சி பலலை நா எங்களுக்கு டக்கந்த வாசிப்பு புடிபடுக்கான சந்தரப்பம் சாத்தපடுக கூட. මයන්න ගේයන්න මගේ රයන්න ටයන්න රට. මගේ රට. මයන්නගේ යන්න මගේ රයන්න ටයන්න රට. ශ්‍රීන්න. ්‍රீ. ලං යන්න කායන්න වයන්න අල්යයන්න ලංකාවයි. මගේ රට ශ්‍රී ලංකාවයි. එයන්න යයන්න ඒය එයන්න අල්නයන්න දීියන්න යයන්න අල්නයන්න ඉන්දියන්සායන්න ගයන්න රයන්න ඒ යන්න සාගරයේ මුයන්න තුයන්න මුතු. ඇයන්න ටයන්න යයන්න ඇටය ලෙයන්න සයන්න ලෙස හැයන්න දියන්න අල්නයන්න වේයන්න හැඳින්මේ. එය ඉන්දියෙන් සාගරයේ මුතු ඇටයලෙස හැඳින්වේ. මයන්න ගේ යන්න මගේ රයන්න ටයන්න රට අයන්න ලංයන්න අලං කායන්න රයන්න අලංකාර ගය ගංයන්න ගායන්න ගංගා දියන්න යයන්න ඇයන්න ලියන්න දිය ඇලි. කයන්න අල්තයන්න වයන්න තුයන්න වයන්න ලියන්න අල්න යන්න කෙත්වතුවලින් පියන්න රියන්න පිරි සායන්න රයන්න වයන්න අල් අයන්න සාරවත් රයන්න ටයන්න කියන්න රටකි. තයන්න වයන්න දයන්න තවද යන්න තායන්න ඉතා වයන්න ට යන්න නායන්න වටිනා මුයන්න තුයන්න මුතු මැයන්න මර්දජනයන්න අල්කයන්න මැණක් ආයන්න දයන්න යයන්න ආදිය ද ආදියද ඇ ඇයන්න තයන්න ඇත මගේ රට අලංකාර ගංගා දියඇලි කෙත්වතුවලින් පිරි සාරවත් රටකි තවද ඉතා වටිනා මුතුමැනිික් ආදියද ඇත මයන්නගේ යන්න මගේ රයන්නටයන රට සිසිං යන්න හයන්න layanන්න සිංහල දෙයන්න මයන්න ලයන්න දෙමල முයන්න අසයන්න ලියන්න Alයyana muslim bayය ල් න්න ගයන්නල් න්න බග යන්න නයන්න යන වියන්න වියන්න දයන්න විවිධ ජායන්න තිීයන්න අයන්න ජතිීන් ජීියන්න வයන්නால்යන්න ජීවත් வයන්න नයන්න වන බෞයන්න අල්දයන්න දයන්න බෞදරයන්නටයන්න කියන්න රටකි. තවද ඉතා වටිනා මුතුමැනිි කාදියද ඇත මගේ රට ශසිිංහල දෙමල මුස්ලිම් බර්ග යන විධ ජාතින් ජීවත්වන බෞද්ධ රටකි. මයන්නගේ යන මගේ රයන්නට යන්න කියන්න රටහි, ඉයන්න තායන්න ඉතා වයන්න ටයන්න නායන්න වටිනාම්. අල් සයන්න තායන්න නයන්න ස්ථාන බොයන්න හෝයන්න බොහෝ තියන්න බේයන්න තිබේ. මගේ රටහි ඉතා වටිනා ස්ථාන බොහෝ තිබේ. Iයන්න තායන්න ඉතා මයන්න නයන්න රයන්න අල්මයන්න මනරම් සුයන්න අල්නයන්න දයන්න රයන්න සුන්දර රයන්න ටයන්නල්කයන රටක් වයන්න නයන්න. ගැන මයන්න ගේයන්න මගේ රයන්න ටයන්න ටයන්න රටට මයන්න මයන්න මම යන්න තායන්න ඉතා ආදරය ආයන්න දයන්න රයන්න අයන්න. ஆதரே கயாන්න ராயන්න மன்ன කரமி. තා மனரம்ம் சுந்தர் රටක්வனம்ගේ රட்டට மம இතා ஆதரே කரமி. இது மலாக ஒரு அடிப்படேல் அடிப்படேல சிங்களமே தெரியாதலத்த வளங்கி கொண்டவங்களுக்கு. വാസിക്കുക ഒരു സിസ്റ്റത്തെ മെത്തഡ്ക്ക് നാ എഴുത്താ വാച്ച് കാട്ടണേ ഇല്ല സാധാരണമാ എഴുത്ത തരും എഴുത്തുടെ സപ്തത്തെ തരും തന്നെ എങ്ങനെ വാസിക്കുക ഒരു സബ്ജെക്റ്റേ ഇല്ല എനം വാസിക്കു ചലവുക ഒരു ആഹ ലേസാന മോ ലേസാന വിഷയം വിലങ്ങനെ എനിക്ക് ഇന്ന് പാടത്തുടേ നോക്കമായിരിക്കുന്നത് അടുത്ത പകതിയില ഇതിലേം ഒരു പന്തി മകേ ആദര അമ്മ கருத்துக்கலலாம் நாங்களட்டி கொள்ள தேவல்ல இது என்ன நான் எதிர் பார்க்றண்ட. සිங்களலம் வாசிக்றண்டு சொல். ஆහ ீසිயான லேசாන ஒரு விஷயம் දත எங்களுக்கு வலங்கி வாசிக்க பலகுவும் வாசிக்க பலகிற நேரம் எங்களுக்கு கருத்துக்க என்னனும் பாடங்கள் படிக்கிற நேரம். அத எங்களுக்கு வழங்கி கொள் තිக்கு ේ හரிக்கும்ම්. මගේ ආදර அம்මා. ලෝකයේ මට ඇති උතුම් වස්තුව அம்මාය. දසමසක් කුසේ තබාගන්න. පැමිණෙන බොහෝ දුක් සතුටින් දරා සිටින්නේ අම්මාය. මා මෙලොවට බිහිවූ පසු මුලින්ම දකින්නේ ඇයගේ රූපයයි. මම මුලින්ම කියන්නේ අම්මා යනවචනයයි. අම්මා මට ලේ කිරි කරපුවා පෝෂණය කරන්නේ මට කිසිවක්ම කරකයාගත නොහැකිේ කාලයේදීය. අපට ලෙඩ දුක් හැදුනවිට අම්මා බොහෝ වෙහෙස්සවිද මා ආරක්ෂා කරයි. කිසිදු පිළිකුලකින් තොරව අපේ කැතකුණු සෝදා පිරිසිදු කරන්නේ අම්මාය මා පාසල්යාමට පෙර මාගේ ගුරුවරිය වී හොඳ නරකවෙන් කර දෙන්නේ මගේ අම්මාය. සැබවින්ම සෙනහසේ උල්පතවන අම්මාගෙන් ලබන ආදරය වෙනත් කිසිවෙකුගෙන් ලබාගත නොහැකිය මගේ ආදර අම්මා තරම් තවත් කෙනෙකු මේ ලොවත් දැක්ක නැත මගේ අම්මාට මම හැකි තරම් හොඳින් සලකමින්. இது முன்னால் வாசிச்ச மாதிரி இல்லாமல் சாதாரணமாக நான் வாசிச்சு காட்டினேன் ஸோ நாங்கள் என்ன விளங்கணும்னு சொன்னால் சிங்களம் வாசிக்கிறேன்னு சொல்கிறது ஒரு சப்ஜெக்டே இல்லை இப்போ அந்த சிங்களத்துடைய சரியாக எழுத்துக்களை அந்த மூன்று விஷயங்கள் நான் மறுபடியும் ஞாபக படுத்துகிறேன்னு எழுத்தினுடைய வடிவம் சப்தம் எழுதுகிற முரண்டத்தை நாங்கள் மூணையும் அறிஞ்சு கொண்டோம்னு சொன்னால் வாசிக்கிறன்றது ஒரு சப்ஜெக்டே இல்லை எனவே எழுத்துடைய விஷயங்களை நாங்கள் சரியாக விளங்கி கொண்டு இந்த பகுதிக்கு வந்தோம்னா சிங்களத்துக்குள்ளால் நுழைஞ்சி சிங்களத்தை படித்து கொண்டு போகிறேன்னு சொல்கிறது ஒரு பெரிய சவாலாகவே இருக்காது ஸோ நீங்கள் இதையும் முயற்சி செஞ்சு இன்னும் இருக்கிற பேப்பர்ஸ் இருக்குது புக்ஸ் இருக்குது சிங்களா நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது அதுகளை எடுத்து கொஞ்சம் வாசிக்கிறதுக்கு விலங்குதா இல்லையானது சப்ஜெக்ட் இல்லை எங்களுக்கு விலங்கல்லாண்டாலும் நாங்கள் வாசிக்கிறதுக்கு முயற்சி செய்வோம் அடுத்தது இருக்கிற அடிப்படைகளை படித்து கொண்டு போகிற நேரம் அதை விளங்குறதுக்கான சந்தர்ப்பத்தை எங்களுக்கு அமைச்சு கொள்ளையிலும் ஃபஸ்ட் என்னென்னா அது வாசிக்கலாம் என்ற ஒரு இடத்துக்கு நாங்கள் வரணும் அதனால் மெய்யெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கல்லுது உயிர்மெய் எழுத்துக்கள் உருவாகிறதுக்கான பில்லம் அடையாளங்கள் குறியீடுகளவை என்றதெல்லாம் நாங்கள் பேசியிருக்கிறோம் அந்த ஒரு குறியீடையும் பயன்படுத்துகிற முறைகளை பேசியிருக்கிறோம் எனவே அதுகளையும் சரியாக உள்ளத்துக்கு எடுத்துக்கொண்டு பதிய வச்சுக்கொண்டு இந்த பாடத்தோட தொடர்றதுக்கு முயற்சி செய்யுங்க மற்றும் ஒரு பாடத்தோடு சந்திக்கும் வரை விடைபெறும் நான் மூலவி எம் நஸ்ரின் ஃபத்தாஹி வஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ